திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 24 மணி நேர சட்டவிரோத மதுபான கடையில் தவறுதலாக செருப்பை மாற்றி போட்டு சென்ற இருளர் பழங்குடி இனத்தவரை ஆதிக்க சாதியினர் நெஞ்சில் ஏறி மிதித்ததால் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தண்டம்பட்டு கிராமத்தில் பரங்கிமலை இருளர் காலனி அமைந்துள்ளது. இங்கு 38 இருளர் பழங்குடி குடும்பங்கள் உள்ளன. குறைந்தளவு எண்ணிக்கையுடன் வாழ்ந்து வரும் இவர்கள் அருகில் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் ஆதிக்க சாதியினரால் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டும் உழைப்புகள் சுரண்டப்பட்டும் வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று இருளர் பழங்குடி மக்களின் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ்வார்த்தல் என்பதால் அனைவரும் கொண்டாட்ட மனநிலையில் இருந்துள்ளனர். இதற்காக இருளர் இனத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞர் அங்கு ஆதிக்க சாதி நடத்தப்படும் 24 மணி நேர சட்டவிரோத மதுபான கடையில் மது வாங்க சென்றுள்ளார். அப்போது செருப்பை கழற்றிவிட்டு மதுபானம் வாங்கிய ரமேஷ் திருட்டு சரக்கு வாங்கிக் கொண்டிருந்த தமிழழகன் என்பவரின் செருப்பை மாற்றி போட்டு கொண்டு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் இதை அறிந்த தமிழழகன் சாதி வெறியுடன் வீடு தேடிச் சென்று ரமேஷின் நெஞ்சில் எட்டி உதைத்து கடுமையாக தாக்கியுள்ளார். செருப்பு மாத்தி போட்டு வந்துட்டுறான். தமிழ்ன்றவன் ஒருத்தனுக்கு எங்க ஊருக்கு சேர்ந்தவனே தான் அவன். மேல் ஜாதிக்கார அவங்க வந்து நாங்க வந்து இருளர் மக்க எப்பவுமே எங்களை கீழ்த்தனமா தான் அந்த ஊர் ஆளுங்க எங்களை வச்சுன்னு இருப்பாங்க. அவன் தெரியாத போட்டு வந்துட்டுக்கிறான். காலையும் அவன் பார்க்கல. அவங்க அங்கேருந்து நேராக பைக் எடுத்துன்னு வந்து எதுவுமே கேட்கல. செருப்பு என்ட போட்டுன்னு வந்தால் திருடினி வந்தவன கூட கேட்கல. கேட்காதே எங்கள் தம்பியை காது மேலே இழுத்து அடிச்சுன்னு தான் கீழே விழுந்துட்டான். எங்கள் தம்பி விழுந்த உடனே நெஞ்சு மேலே எட்டி எட்டி மெரிச்சிட்டாங்க. மெரிச்சு அவன் படத்த இடத்துலயே ஒன்று விட்டான். உயிர் போகிற நிலைமைக்கு ஆயிட்டான். சாதி வெறி தாக்குதல் குறித்து காவல்துறைக்கு தெரிவித்தாலோ மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்தாலோ ஊருக்குள் ஒருவரும் உயிர் வாழ முடியாது எனவும் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் அந்த பழங்குடி மக்களை மிரட்டி சென்றுள்ளனர். தம்பியை அடிச்சுக்கிட்டு நாங்கள் இருளர் மக்கள் நாங்கள் கொஞ்சம் தான் அங்கே இருக்கிறோம். கேட்கலான்னு போனதுக்கு அந்த ஊர் ஜனம்பரா சேர்ந்து எங்களை அடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ போனீங்கன்னாக்கா இன்னமே நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. நீங்கள் ரேஷன் பொருள் கூட வாங்கிறதுக்கு எங்கள் ஊருக்கு வரக்கூடாது. நிட்டு எங்களை ரொம்ப கடுமையாக வச்சுன்னுக்குறாங்க. இப்போ அந்த வழியை தான் நாங்கள் போயாகணும். அந்த பிராமி கடை மேலே தான் நாங்கள் போயாகணும். அது கவர்மெண்ட் கடை கூட இல்லைங்க. அவங்க வந்து பிரைவேட்டாக தான் எடுத்தாந்து விற்கிறாங்க. அவங்க ரொம்ப தொந்தரவாக்குது எங்களுக்கு அந்த கடைக்கு ஏற்றுக்கு. நாங்கள் தேனாளிக்குவோ கிழக்காய் பெருக்கிவோ மாவுளிங்க அவங்க எடுக்கவோ நாங்கள் அந்த வழியாக தான் நாங்கள் போயாகணும். போய் வந்து பார்த்தா கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. தேனை எடுத்துகிட்டு போனால் கூட தேனை எங்களுக்கு கொடுங்க அப்படியே கொடுங்க வேலை காசு போட்டு வாங்க அப்படியே கொடுத்துட்டு போங்கன்னு எங்களை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை சட்டவிரோத மது விற்பனையாளர்கள் சூழ்ந்து கொண்டு அவதூறாக பேசியதோடு அவர்களை தாக்கவும் முயன்றுள்ளனர். இதன் பின்னர் பழங்குடி இளைஞர் தாக்கப்பட்டது குறித்து மேல்செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பழங்கு இளைஞர் தாக்கப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தமிழழகனை வலைவீசி தேடி வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக தண்டம்பட்டு கிராமத்தில் இருந்து திருவண்ணாமலை செய்தியாளர் ஸ்ரீதரன்.